வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா பப்ஜி குளோபல் வெர்ஷன் 0.10 பீட்டா வெர்ஷன் வந்து இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்புறம் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு வந்து வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வந்து நேற்று நைட்டு வந்துச்சு, நான் கூட ஃபேக்கு நினச்சா, அப்புறம் நான் டவுன்லோட் பண்ணி செக் பண்ணி பார்த்து நிற்க மாறினி, அதை வந்து ஒரிஜினல் தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இதில் என்ன ஃபஸ்ட்டு என்ன நியூவாக எனக்கு வந்து நிறையா ஸ்கின்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்கின்ஸு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெஸ் அது மாதிரி நிறையா வந்து புதுசாக இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா நிறையா வந்து கிரேட்டில் இருக்க வந்து இங்கே ஓப்பன் பண்ணால் நிறையா இது கொடுத்துருக்காங்க. புதுசாக இருக்கு கொஞ்சம் நிறையா வந்து. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கன் நியூ கன் கொடுத்துருக்காங்க, அதை வந்து MK-47 கன். இது வந்து சைனீஸில் விஷயங்கள் இருக்குது, இப்போ நம்மளுக்கு வந்துருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு கொஞ்சம் ஒரு யூவியில் நிறைய சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இந்த பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, அந்த உள்ளே இருக்க கிளிப் ஃபோட்டோஸ்லாம் நிறைய சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் பிசியில் இருக்குது, பிசியில் இது மாதிரி தான் இருக்கும் ஒவ்வொரு ஃபோட்டோஸ்லாம். அதே மாதிரி கொடுத்துருக்காங்க, செம்மையாக இருக்கானா. இது வந்து நம்ம பல இதில் இருந்துச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆகும்போது கொஞ்சம் கிராஃபிக்ஸ் வேறு மாதிரி பண்ணியிருக்காங்க, நல்லாயிருக்கு. இதுக்கு ஓப்பனிங்கில் வந்து கிராஃபிக்ஸ் கொஞ்சம் நல்லாயிருக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு நியூ ஐட்டம் ஒன்று கொண்டு வந்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நான் முதலே சொல்லியிருந்தேன், போன ஒரு ஒரு ரெண்டு மூணு வீடியோ சொல்லியிருப்பேன், அடுத்த அப்டேட்டில் கொண்டு வந்துடுவாங்கன்னு சொல்லி. அதே மாதிரி பார்த்திங்கன்னா லேசர் லைட் கொண்டு வந்துருக்காங்க. இது லேசர் லைட், அப்புறம் வந்து நியூ கன். இதில் வந்து பெரிய அப்டேட் ரெண்டு அப்டேட் என்ன பார்த்தீங்கன்னா இது ரெண்டு மட்டும் தான், வேறு ஒன்றும் பெருசாக பெரிய அப்டேட் ஒன்றும் அவ்வளோக்கு இல்லை. ஸ்னோ மேப்லாம் இன்னும் வரல, நான் அப்படியே சொல்லி ஸ்னோ மேப்பில் வரக்கு லேட்டாகனு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி ஸ்னோ மேப் வந்து இதுக்கு இன்னும் வரல, பார்த்தீங்கன்னா தெரியுது. வந்து இந்த கன்று பார்த்தீங்கன்னா பர்ஸ்ட் மோட் அண்ட் சிங்கிள் மோட் இருக்குது. இதோட இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த M1A64 கன் இருக்கும் பார்த்துருக்கீங்க, 5.56 அந்த அதே கன்னோட அதே கன் மாதிரி தான் இது. ஏன்னா இது வந்து 7.2 யூஸ் பண்ணும், அது வந்து பார்த்திங்கன்னா 5.0 யூஸ் பண்ணுற கன். இது பார்த்தோன்னா தெரியும் உங்களுக்கு, லேசர் லைட் நியூவாக கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா லேசர் லைட் வந்து எதுக்கு யூஸ் பண்ணணும் பார்த்தீங்கன்னா இது வந்து அதிகமாக சப்மிஷன் கன் தான் யூஸ் பண்ணணும். நிறைய பேர் வந்து இது யூஸ் இல்லைன்னு சொல்லுவாங்க, அது வந்து யூஸ் தான். நம்ம வந்து இது வந்து அசால் ரைஃபிள் யூஸ் பண்ணக்கூடாது. நான் வந்து அதை போய் தனி வீடியோ போடுறேன். பார்த்தினாலும் தெரியும் உங்களுக்கு ரெட் டாட் எப்படி இதுக்குன்னு பார்க்கலாம். கன்று பார்த்தா லேசர் லைட் பார்த்தா உங்களுக்கு தெரியும், க்ரீன் கலர் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனாக்கில் அதிகமாக யூஸ் பண்ணலாம். ஏன்னா சேனாக்கில் பிரெயினில் வரனால நம்ம யூஸ் பண்ணால் கொஞ்சம் இதாக இருக்கும், கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்காது. சப்மிஷன் கன்னில் போட்டு யூஸ் பண்ணிங்கன்னா க்ளோஸ் காம்பேட்டுக்கு வந்து இது யூஸாக இருக்கும். அதை பற்றி தனி நான் வீடியோ போடுறேன், பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. சிங்கிள் மோட் அண்ட் பஸ்ட் மோட் இதில் வந்து இது வந்து உங்களுக்கு எப்படி வந்து க்ளோஸ் ரேஞ்சில் ரொம்ப எஃபெக்ட் இருக்கும். ஆனால் வந்து கரெக்டாக பஸ்ட் மோட் யூஸ் பண்ணும். நம்ம பஸ்ட் மோட் நம்மளுக்கு யூஸ் பண்ண தெரியாதுன்னு சொன்னால் நம்ம இந்த கன் யூஸ் பண்ணக்கூடாது. இதில் பெரிய அப்டேட் அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெண்டு அப்டேட் பெரிய அப்டேட்டு. நம்ம அடுத்து நம்ம எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா இது மாதிரி ஒரு ஃபைல் டவுன்லோட் ஆகும். வெப்சைட்டில் போகாது, ஃபஸ்ட் இந்த மாதிரி ஃபைல் டவுன்லோட் ஆகும். வேறு எதாவது HTML ஃபைல் நினச்சிக்காதீங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து iOS-ஆ இல்லை ஆண்ட்ராய்டானு உள்ளே போனதுக்கப்புறம் கேட்கும். ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆண்ட்ராய்டு கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு ஃபைல் டவுன்லோட் ஆகும், iGAMEAOS-னு சொல்லிட்டு ஃபைல் டவுன்லோட் ஆகும். அதை பார்த்து அது சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 1.53 GB வரும். பார்த்துட்டு உங்களுக்கு தெரியுது, நான் ஏற்கனவே டவுன்லோட் பண்ணிட்டேன். உங்கள் கீழே பார்த்து தெரியும் மூணாவது ஃபைல் வந்து நான் அதுக்கு இதுக்கு முன்னாடி டவுன்லோட் பண்ணிட்டேன். மார்னிங்கு பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும், நீங்கள் டவுன்லோட் பண்ணுங்கள். டவுன்லோட் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா வேறு எதுவும் பெரிய விஷயம்லாம் கேட்காது. சைனீஸ் விஷயம் மாதிரிலாம் QQ அக்கௌண்ட்லாம் கேட்காது, எப்பவும் மாதிரி தான் நம்ம எப்பவும் யூஸ் பண்ணுற மாதிரி தான் கேட்கும். ஆனால் இன்னும் வந்து நம்ம சைனீஸ் வெர்ஷன் மாதிரி இன்னும் அவங்க இன்னும் ஆப்டிமைஸ் பண்ணல. இன்னும் ஆப்பை இன்னும் 0.10 கூட நான் பண்ணிடுவாங்கன்னு நினச்சேன், இன்னும் அவ்வளோக்கு ஆப்டிமைஸ் ஆகலை. ஆனால் சைனீஸ் வெர்ஷனாக பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரொம்ப ஆப்டிமைஸ் பண்ணியிருப்பாங்க. இல்லை நம்ம 4GB 3GB ரேமுக்கே லேக் ஆகும். ஆனால் வந்து சைனீஸ் வெர்ஷன்லாம் லேக் ஆகாது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த 14 தெரியும் உங்களுக்கு 0.10 வந்துச்சு. டவுன்லோட் பண்ணி ப்ளே பண்ணணும்னு நினைக்கிறவங்க ப்ளே பண்ணி பாருங்கள். எப்படி எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு 15 டேஸ்க்குள்ளே நம்மளுக்கு அப்டேட் கொடுத்துருவாங்க. அப்புறம் அதில் நிறையா புதுசு இதில் இல்லாத விஷயம் நிறைய ஆட் பண்ணுவாங்க. இதில் இன்னும் நிறைய விஷயம் நான் இன்னும் செக் பண்ணிவிட்டு நான் வந்து அப்டேட் பண்ணுறேன் என்னென்ன புதுசாக இருக்குன்னு. அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். இந்த கன் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.